அண்ணன் பால்தன் அண்ணன் அவர்கள், இன்றைக்கு இந்த ஏஐசிசி உருவாக்குன நோக்கமே ஜீசஸ் கார்டன்ல தீர்க்க தரிசனமா அண்ணன் சொன்னார். எப்படி இவங்களா 100 பாஸ்ட் மேல உட்கார வச்சிருந்தேன், அப்ப சொன்னார் எப்படி இவங்களாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னாரு. தெரியல, நான் அன்றைக்கு ஆரம்பிச்சுதான் இன்று வரையும் கர்த்தர் நடத்துறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லி, அன்றைக்கு அண்ணன் மூலமா வந்த ஒரு தீர்க்க தரிச வார்த்தை நிறைவேறி நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கைகளை தட்டி இந்தியாவின் டிஜே தினகரையா ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இந்த தேசத்தில் உலகத்திலேயே மகிமையா செய்தார். இன்றைக்கு அண்ணனை நாங்கள் அக்கா சொன்னது போல் எங்களுக்கு ஆசை அண்ணன் பின்னால் நின்று இந்த தேசம் அவர் என்ன சொன்னாலோ நாங்கள் திரும்பி பின்னால் நிற்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற கைகளை தட்டி கைகளை நல்லா தட்டி ஆகினால கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி இருக்கு. அதுக்கு முன்ன ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடும், ஆவிக்குரிய மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன சொல்ல போற தெரியல. அண்ணன் அக்கா சொன்னது போல் அவர் பின்னால லட்சக்கணக்கான ஊழியர் விசுவாசிகள் போதகர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் வருவதற்கு தயாரா இருக்கிறோம். கைகளை தட்டி அண்ணன் அவர்களை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று காலை ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மூத்த சகோதரன் அருள்நாதர் இயேசு நம்மோடு நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். இயேசு இங்கே இருக்கிறார். என் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் இந்த இடத்திலே நான் என் பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் மத்தியிலே உலாவி அவள் ஒவ்வொருவரும் செய்யும் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு நம் மத்தியில் வந்திருக்கிறார். ரோமர் 8:29 படி, எபிரேயர் 2:11 படி இயேசுதான் நம் மூத்த சகோதரன். இப்பொழுதும் அவரை கனம் பண்ணும்படி அவருடைய பெயரை எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு, 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 இயேசு என்னும் நாமத்தில் தான் நமக்கு வாழ்வு உண்டு, ஜீவன் உண்டு, இந்த தேசத்திற்கு எதிர்காலம் உண்டு. ஆகவே அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு வரையும் பார்த்து மனது உருகி அவள் கண்ணீரையெல்லாம் துடைத்தார். இப்பொழுதும் அவருடைய சகோதரர்களாக அவருடைய சகோதரிகளாக கூடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய பிரதிநிதிகளாக வைத்து மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர்கள். ஆகவே இன்று காலை பயபக்தியோடு உங்கள் சமூகத்திலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையை நான் வழங்க விரும்புகிறேன். இன்று காலை நம்மை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கும் நமது அருமை பேராயர் பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ், சேர்மன் ஆஃப் ஏஐசிசிசி, அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்று உயிரோடு இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தவுடன், தேதி குறித்தவுடன் அவர்களுக்கு மாரடைப்பு வந்தது. அவர்களுக்கு ஃபோனிலே நான் பேசினேன். மிகுந்த வேதனையோடு இருந்தார்கள். ரொம்ப வலிக்குது அண்ணே என்று சொன்னார்கள். மனசே உடைந்து போய்விட்டது. ஆனால் கர்த்தர் இன்று அவர்களை ஜீவனை கொடுத்து நம் மத்தியிலே இறங்கி உழைக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்கு ஒரு ஹாலலூயா சொல்லலாமா? தேங்க்யூ ஜீசஸ், வி தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி இயேசுப்பா, மக்கு நன்றி இயேசுப்பா. நீடித்த ஆயுளையும் சுகமான நாட்களையும் கர்த்தர் அவர்களுக்கு தருவாராக. ஆஸ்பத்திரியில் இறங்கி வந்து அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நடக்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு பெரிய ப்ரொசஷனை
அவர் லீட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு நீடித்த ஆயுளையும் சந்தோஷமான நாட்களையும் தருவாராக. விரும்புகிறது போல அடுத்த கான்ஃபரன்ஸ் நடத்தும் பொழுது இங்கு இந்த அரங்கத்தில் அல்ல, வெளியே ஓப்பன் ஏர்ல நடக்க போகுது. 30,000 பேர் வரும்படியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருக செய்வார் என்று நான் நம்புகிறேன். நிறைவான பலனை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். எங்கே இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடைபெற்றாலும் எங்களை கேட்காமலேயே எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடிச்சிருவாங்க, எங்கே பார்த்தாலும் பேனர் போட்டுருவாங்க, எங்கே பார்த்தாலும் பில் போர்ட் போட்டுருவாங்க. கீழ்படியாத ஒரு பிஷப் அவர். நானும் போடாதீங்க போடாதீங்கன்னா கேட்கவே மாட்டார். அவங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிள்ளைங்க படத்தை போட்டதை விட எங்கள் படத்தை போட்டு இந்த கேம்பஸ் முழுசாக நிறைச்சிட்டாங்க. அப்போவும் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் அவருடைய அன்பு மிகவும் பெரியது. கர்த்தர் அவர்களை 1,000 மடங்கு அவர்களையும் அவர்கள் மனைவியும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்று ட்ரெஷரராக செயல்படும் அவர்களுடைய அன்பு மகன் ரெவரன் பிரின்ஸ்லி மோகன்தாஸ் அவர்களும் இணைந்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் யூ ஃபார் ஒர்க்கிங் வித் யுவர் ஃபாதர் இன் திஸ் கிரேட் மிஷன். இன்று நம்முடைய மத்தியிலே அருமையாக நமது அருமை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்மை பராமரிக்கும்படி எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் நமக்கு விவரித்து வழங்கி நமக்கு ஆதரவாக இருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை மேயராக நான் சந்தித்தேன். அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். உள்ள வரும்போதே மேடையில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை தேசத்தின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போவார், பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போவார் என்று அந்த பொதுக்கூட்டத்திலேயே சொன்னேன். நான் அதே போல அப்பொழுது இருந்த முதலமைச்சர் அவர்களை அழைத்து அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார்கள். பார்லிமெண்டேரியனாக எழுந்து அருமையாக பார்லிமெண்டில் அவர்கள் பேசினார்கள். இன்றும் இப்பொழுது கிறிஸ்தவர்களை பராமரிக்கும்படி நமது முதலமைச்சர் அவர்களால் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் திரும்ப நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். God will make you a voice for the nation, for his people. So God bless you richly. நம்மிடம் பேசின அருமையான அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மனோ தங்கராஜ் அவர்களையும் மிஸ்டர் ஜோசப் சாமியல் MLA அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நமது மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியர்கள் பல இருக்கிறார்கள், பல பிஷப்ஸ் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். இட்ஸ் அ கேலக்சி ஆஃப் காட் சர்வன்ஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம் அண்ட் இன் த ஆடியன்ஸ். காட் பிளஸ் யூ ஆல் ரிச்லி. ரெவரன் ஜாஷ்வா ஸ்டீஃபன் வைஸ் சேர்மன் என்னுடைய சம்பந்தி, அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பிஷப் மோகன்தாஸ் அவர்களுடைய சம்பந்தி, அவர்களும் எனக்கு அவர்கள் மூலம் சம்பந்தி தான். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ரெவரன் என்னும் அருமையான போதகர் என் அன்பு சகோதரர் ரெவரன் ஜான் எஃப் கேலப் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ பிரதர். என் எல்லா போதகர்களுக்கும் போதகர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிஷப் ராஜா ராஜ்குமார் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஜபத்திற்காக நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் அவருடைய அருமையான சீஷர்கள் ஒவ்வொருவரையும் அவர் பரலோகம் போகும் முன்பதாக கண்ணோக்கி பார்த்தார். கடைசியாக அவர்களை அவர் அருகிலே வைத்திருந்தார், ஆகாரம் பிட்டு கொடுத்தார். அவருடைய உள்ளமெல்லாம் உடைந்தது. இன்னும் சில நிமிடங்களில் நான் கெத்செமனேக்கு போக வேண்டும், அதன் பிறகு நான் சிலுவைக்கு போக வேண்டும். என்னுடைய சீஷர்கள் என்னை தேடுவார்களே, யார் இவர்களை பராமரிப்பார்கள் என்று கண் கலங்கினார். அவர் சட்டையெல்லாம் கழற்றினார். அவள் முன்பதாக தன் கால்களை முடக்கி
தண்ணீர் எடுத்து அவள் கால்களை கழுவினார். ஒவ்வொருவர் கால்களாக அவர் கழுவினார். அந்த கால்களை கழுவின பொழுது ஒவ்வொரு காலையும் பார்த்திருப்பார். அதில் வெட்டு காயங்கள் இருந்திருக்கக்கூடும், முட்காயங்கள் இருந்திருக்கக்கூடும், கல்லினால் கீறப்பட்ட காயங்கள் இருந்திருக்கக்கூடும். இயேசு சொல்லியிருப்பார், என் நிமித்தம்தான் இந்த பாடுகள், என் நிமித்தம்தான் இந்த காயம், என் நிமித்தம்தான் என் சீஷனுக்கு இந்த பாடு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கூப்பிட்ட உடனே மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு என் பின்னால் வந்திருக்கிறானே, கல்லு மேலே முள்ளு மேலே நடந்து எனக்கு பின்னாலே வந்திருக்கிறானே, அதனால்தான் இந்த காயம் என்று சொல்லி அந்த காயங்களை கழுவி அந்த கால்களை முத்தமிட்டு அந்த கால்களை அவருடைய முகத்திலே வைத்து அணைத்து கொண்டிருந்திருப்பார். என்ன மித்தம் இந்த காயம், என்ன மித்தம் இந்த பாடு. துணியினால் அந்த காலை துடைத்தார், அந்த காயங்களை துடைத்தார். எனக்கு அருமையானவர்களே, அதே போலதான் இன்றும் இயேசு உங்கள் ஒவ்வொருவர் காயங்களையும் பார்க்கிறார். இயேசுவின் நிமித்தம் வேலையை விட்டு வீட்டை விட்டு நடு தெருவிலே நடந்து 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 அவமானங்கள் மத்தியிலே, கற்காயங்கள் மத்தியிலே, பழி சொற்கள் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே அவருக்கு சேவை செய்து வந்திருக்கிறீர்களே, இன்று மதியம் இயேசு உங்கள் காயங்களை ஆற்றுவார். இயேசு உங்கள் காயங்களை முத்தமிடுவார். என் பிள்ளையுடைய காயம் என்ன மித்தம் தான், அதை துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலையெல்லாம் நீக்குவார் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். சங்கீதம் 3:3 படி என் பிள்ளைகளாகி இவர்களுடைய தலையை நான் உயர்த்த போகிறேன். I am the lifter of the head. என் பிள்ளைகளுடைய தலையை நான் உயர்த்த போகிறேன், என் ஊழியர்களுடைய தலையை நான் உயர்த்த போகிறேன். இனி வரும் நாட்களிலே கர்த்தர் இயேசுவின் நிமித்தம் உங்கள் தலை உயர்த்தப்படும்படியாக செய்வார். அதற்கு இந்த ஊழியத்தை வல்லமையாக உபயோகப்படுத்துவார். ஊழியம் செய்வதற்கு மட்டுமல்ல, காயங்களை கட்டுவதற்கு மட்டுமல்ல, AICCC மூலமாக ஊழியர்களுடைய தலை நிமிரும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நின்று ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். இன்று மதியம் கர்த்தருடைய கரம் அதற்காக உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு சங்கீதம் 23:5 படி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொருவரும் தலையிலே காயத்தோடு வந்திருக்கிறீர்களா, கவலையோடு வந்திருக்கிறீர்களா, இல்லை எனக்கு இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா, உங்கள் தலையை இப்பொழுது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார், கனத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார், செல்வத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொரு போதகருடைய வீட்டிலும் அப்படிதான் நடக்கும். அவர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு மட்டுமல்ல அவருடைய தேவைகளையெல்லாம் சந்திக்க வேண்டும். போதகர் வீட்டுக்கு போயிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சாப்பாடை தள்ளி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பராமரித்து எத்தனை முறை அனுப்புகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை எண்ணெயினால் இன்று அபிஷேகம் பண்ணுவார். எல்லா சத்துருக்களுக்கும் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். அவருடைய பெயரை தரித்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் கர்த்தர் மகிமையான கிரியைகளை வரும் நாட்களிலே நடப்பிக்க போகிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். ரோமர் 14:18 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் தேவனால் பிரியமாய் நேசிக்கப்படுகிறார்கள், மற்றொரு பக்கம் மனுஷருக்கு
முன்பதாக அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். யூ கெட் த ஃபேவர் பிஃபோர் மென் அண்ட் யூ ஆர் அக்செப்டபிள் அப்ரூவ்ட் பை மென். ஆகவே கர்த்தர் அப்படி உங்களை வைக்கப் போகிறார். மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். ஆதியாகமம் 23:6 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார்கள், நீர் எங்கள் மத்தியில் மகாபிரபு, மகாபிரபு. அவன் சொல்கிறான், என் மனைவியின் உடலை நான் அடக்கம் பண்ண வேண்டும், எனக்கு கல்லறை வேண்டும் என்று கேட்கிறான். ஆபிரகாமே கல்லறைக்காக கேட்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீர் மகாபிரபு, மகாபிரபு, உமக்கு இல்லாத இடமா, எங்கள் நிலங்களை எடுத்துக்கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், ஐயா நான் இலவசமாக இந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன், கிரயத்தை சொல்லும், அந்த கிரயத்தை கொடுக்கிறேன், எனக்கு நிலம் தாருங்கள் என்றான். அவள் சொன்னார்கள், நீர் மகாபிரபு. ஏன் தெரியுமா? அவன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உத்தமனாக இருந்தான். மனுஷர் முன்பதாக உத்தமனாக இருந்தான். ஆகவே ஜனங்கள் அவனை கனம் பண்ணினார்கள். அந்த நிலையில் கர்த்தர் உங்களை வைப்பார். எதையும் கர்த்தருக்கு என்று வாங்கும்படியாக, எதையும் செய்யும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது உறுதி. இந்த நாளில் உத்தமமாக விதைக்கிறீர்கள், ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா மக்கள் முன்பதாகவும் மகாபிரபுவாக இயேசுவின் நாமத்தை தரித்தவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துவது உறுதி. தைரியமாக இருங்கள். உங்கள் இருதயத்திலே உத்தமத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மத்தேயு 12:34 வேதம் கூறுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்முடைய இருதயம், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட இருதயமாக, சுத்த இருதயமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா 24:19 அதை வாசிக்கிறோம். இயேசு வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். யோவான் 8:46 சொல்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் என்னை குற்றம் படுத்தக்கூடும், பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்னும் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 4:4-5, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், யாதொரு குற்றத்தையும் அறியேன். 30 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் வீட்டில் இருந்து ஜபகோபுரத்துக்கு கார் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தேன். வாலிப பருவம், நேரமாகிவிட்டது, வேகமாக காரை செயல்படுத்தி போனேன். அப்பொழுதெல்லாம் ரோட்டிலே மாடு ஓடும், நாய் ஓடும், பன்னி ஓடும், எல்லாம் ஓடும். இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் சைக்கிள் ஓட்டிட்டு நேராக காருக்கு முன்னால் வந்துட்டார். ரொம்ப கோபம் எனக்கு. அதுவும் சும்மா போனாரா, அவர் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு போகிறார். ரொம்ப கோபம் எனக்கு. நான் ஹார்ன் அடித்து பார்க்குறேன், இது பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, அவர் விசில் அடிச்சுட்டு போகிறார். கடைசியில் சிக்னல் வந்தது. சிக்னலில் போய் நிறுத்தினேன். அவரும் வந்து பக்கத்தில் நிறுத்தினார். அப்போல்லாம் ரொம்ப இளம் வாலிப பருவம். நான் எதுக்கு போகிறேன்? ஜபகோபுரத்தில் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் இவரை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு ஜன்னலை இறக்குனேன். ஜன்னலை இறக்கி அவரை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தார்? பார்த்துட்டு, ஐயோ பால் தினகரன், ஸ்தோத்திரம் சாமி, பிரதர் உங்களை பார்க்கணும்னு எத்தனை வருஷமாக காத்துட்ருக்கிறேன், கர்த்தரே உங்களை கொண்டாந்துட்டார் பாருங்க, எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்ன ஜெபம் பண்ணுறதுண்ணா? பேன்னு கடைசியில் எனக்காக தான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நல்ல வேளை அவர் வாயை திறந்தார் முதல்ல, நான் வாயை திறந்திருந்தேன் என்ன ஆயிருக்கும். பால் தினகரன் மேடையில் பரிசுத்தம் உத்தமோன்னு பேசுகிறாரு, இங்கே வந்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. இல்லை சாமி, என்னுடைய வாய் சுத்தமாக இருக்கணும், நான் என் இருதயம் சுத்தமாக இருக்கணும், உண்மையில் ஜனங்கள் மேலே எனக்கு அன்பு வேண்டும். அப்படி தான் நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். இருதயத்தில் சுத்தம். அதனால்தான் உங்க வாய் ஒரு இடத்தில் போய் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் போராட வேண்டும், அவ்வளோ கஷ்டம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கும் உத்தமத்தை நிமித்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல பாருங்கள், ஆபிரகாம் பண விஷயத்தில் உண்மையாக இருந்தான், அவனுடைய டாக்ஸ் கட்டுறதுக்கு வரி கட்டுறதுக்கு உண்மையாக இருந்தான். ஆதியாகமம் 14:22-23 வாசித்து பாருங்கள். சோதோமை பிடிக்கிறான், ராஜா சொல்கிறான் ஜனங்களையும் எடுத்துக்கொள்ளும், பிடிச்ச பொருள்லாம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவன் சொல்லிட்டான், எனக்கு ஜனங்கள் மட்டும் வரட்டும். ஆபிரகாம் சொன்னான், ஒரு வார கூட நான் எடுக்க மாட்டேன், ஜனங்கள் மட்டும் என்னிடம் வரட்டும், பொருள் ஒன்று கூட எடுக்க மாட்டேன், என்னை வாழ வைப்பது என் அருள்நாதர், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். இதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். வரி வசூலிப்பவர்கள் பேதுருவனிடம் வருகிறார்கள், ஏன்பா உங்க ஐயா வரி கட்டுறது இல்லையா, நீ வரி கட்டுறது இல்லையான்னு கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நம்ம தேசத்தில் ஜனங்க கொடுத்ததெல்லாம் காணிக்க பணம், ஊழியத்துக்காக கொடுத்துருக்குறாங்க, எனக்குன்னு பணம் இல்லை. அதனால நீ ஒன்று செய், போய் தூண்டில போடு, ஒரு மீன் கிடைக்கும், அதில் இருக்கிற வெள்ளிக்காசை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டிடு. ஊழிய பணத்திலிருந்து கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா அவர் யூதாசை கூப்பிட்டுருக்கலாம், பையன் எடுப்பா இந்த டாக்ஸை கட்டிடு, என் டாக்ஸை கட்டிடுன்னு சொல்லியிருக்கலாம். யூதாசை கூப்பிடவே இல்லை, அவன் பிஸியாக அதில் திருடிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடவே இல்லை. பேதுருவை அனுப்பிச்சு, எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், என் செலவுக்கு ஆண்டவர் கொடுப்பார், ஊழிய செலவுக்கு ஜனங்கள் கொடுப்பதை உபயோகப்படுத்தட்டும் என்று சொன்னார். அந்த நிலைமையில் தான் நீங்களும் இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வந்த பணத்திலிருந்தும் கொடுத்திருக்கிறீர்கள், மக்களை பராமரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாகவே மத்தேயு 19:29-30 படி நூறத்தனையாய் தருவார். இந்த உலகத்தை நீங்கள் உலகத்திலே நீங்கள் எனக்காக எதையெல்லாம் தியாகம் பண்ணுகிறீர்களோ அத்தனைக்காகவும் நான் நூறத்தனையாய் உனக்கு தருவேன், நிலங்களை தருவேன், வீடை தருவேன், உனக்கு பிள்ளைகளை ஆசீர்வத்து தருவேன், மறு உலகத்திலே நித்திய ஜீவனையும் தருவேன். தைரியமாயிருங்கள், அந்த ஆசீர்வாதம் இன்று காலை உங்கள் மீது இறங்குவது உறுதி. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அன்னிருந்தான், மற்றவர்களை உபசரித்தான். ஆதியாகமம் 18:2-5 வாசித்து பாருங்கள். வீட்டு முன்னால் உட்கார்ந்துருக்கிறான், மூணு பேர் போகிறாங்க, ஓடி போய் தரையில் விழுந்து என் வீட்டுக்கு வாங்க, நான் சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறான். அவன் தேவனுடைய தூதர்களை பராமரித்தான், தேவனையே பராமரித்தான். அவனுக்கு அது நிமித்தம் குழந்தை கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, செழிப்பு வந்தது, தேசமே அவன் மூலமாக கட்டப்பட்டது. இன்று இஸ்ரேல் தேசம் அது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதர்சன வார்த்தை அந்த நேரத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையினால் ஒரு ராஜ்யமே கட்டப்பட்டது. ஆம், அவனுடைய இருதயம் உபசரிக்கும் இருதயமாக இருந்தது. அப்படிதான் போதகர்களாகிய நீங்கள் உபசரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஜனங்களை பராமரிக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவது உறுதி. 1985 வருடத்திலே மிக கஷ்டங்கள் வழியாக நாங்கள் கடந்து சென்றோம். என் தந்தையுடைய கிட்னி செத்துப்போனது, ரெண்டு கிட்னியும் செத்துப்போனது, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் தோன்றி காருண்யா பல்கலைக்கழகத்தை கட்டுன்னு சொன்னார். அவர் பெரிய திட்டத்தை கொடுக்கும்போது நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார், மரணம் வரைக்கும் போக வேண்டிய நிலைமைக்கு கொண்டு சென்று விடுவார். அதோடு கூட பயங்கர கடன், ஊழியத்தில் கடன், எல்லாத்துலேயும் கடன், குடும்பத்தில் கடன், எல்லாத்துலேயும் கடன், பயங்கர கஷ்டம். அதன் பிறகு என் தங்கை ஏஞ்சல் ஆக்சிடென்ட்லே மரித்து போனாள், அந்த வேதனை. இதன் மத்தியில் பழி சொற்கள், என்ன ஆண்டவராக பேசினார் யூனிவர்சிட்டி கட்டணும்னு, அப்புறம் ஏன் பிள்ளைய சாகடிச்சார், ஏன் கிட்னியை எடுத்துட்டார், ஏன் பண கஷ்டம் அப்படின்னு பத்திரிகைகளில் கிறிஸ்தவ ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் சேர்ந்து வரும், இது ஒரு பேக்கேஜ் தான்.
இந்த கஷ்டம் வரும்போது பேக்கேஜாக வரும், எல்லா பக்கத்துலேருந்தும் வரும். ஆண்டவர் வெறுமையாக்கிடுறார், வெறுமையாக்கிடுறார். என் தந்தை அழுதார், 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 உபவாசம் பண்ணார், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். நானும் ஜோம் பண்ணேன், அம்மா ஜோம் பண்ணாங்க. வெளியே போகிறதுக்கு அவ்வளோ அவமானம் எங்களுக்கு, அவ்வளோ அவமானம். அதான் தர மட்டும் ஆக்கிடுவார் நம்மளை, தலை காட்ட முடியாத நிலைமை. பிரசங்கம் பண்ண எழுந்தாலே மனசு பக்கு பக்குன்னு இருக்கும். ஜனங்க கேட்பாங்களா, நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்குறோம், நம்ம மெசேஜை கேட்பாங்களா, நம்ம ஜோமன அற்புதம் நடக்குமா, நம்மளை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கனம் பண்ணி நிற்க வைப்பாங்களா. கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்கிறார், சொல்கிறதுக்கு ஜனங்க நம்ம நிற்க வைப்பாங்களா, அவ்வளோ அவமானமாக இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் ஒரு நாள் தோன்றினார். அவர் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த பண பிரச்சனை, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தசம பாகம் கொடுக்க வேண்டும். என் தந்தை சொன்னார், நான் என் சொந்த பணத்திலேருந்து, பேங்க்லேருந்து வர பென்ஷன்லேருந்து தசம பாகம் கொடுக்குறேன். ஜனங்கள் என் சொந்த செலவுக்கென்று கொடுக்கறத வச்சு நான் தசம பாகம் கொடுக்குறேன். இயேசு அழைக்கிறாருக்கு வர்றது இயேசு அழைக்கிறாரில் தான் அக்கௌண்ட் பண்ணும், சொந்தமாக எடுப்பதில்லை. ஜனங்கள் எங்களுக்கென்று கொடுக்கும் காணிக்கையை தனியாக வைத்து அதற்கு நாங்கள் டாக்ஸ் கட்டி வருகிறோம். ரெண்டும் வேறு, அதை செய்து வருகிறோம் சுவாமின்னு சொன்னோம். ஆண்டவர் சொன்னார், நீ இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து தசம பாகம் கொடுக்கணும், பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கணும். ஆனால் அதே கடனில் இருக்கு. ஆனால் என் தந்தை உடனே சொன்னார், பேங்க்குக்கு போங்க, ஒரு ஓவர் டிராஃப்ட் எடுங்க, அதிலிருந்து கர்த்தர் சொன்னபடி பத்தில் ஒரு பாகத்தை கொடுப்போம் என்றார். அந்த நேரத்தில் தான் நிறைய சபைகளை எரித்து கொண்டிருந்தார்கள், கிராமங்களிலே எரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அது. அப்பொழுது அவர்கள் என் தந்தையிடம் எழுதி, பணத்துக்காக யாரும் கேட்கல, ஜெபம் பண்ணுங்க அண்ணே, ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், ஆனால் ஆண்டவர் திரும்ப எங்களை கட்டணும், ஜெபம் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சபைகளை கட்டுவதற்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து காணிக்கை அனுப்பு என்று சொன்னார். கடன் மத்தியிலே இந்த ஓவர் டிராஃப்ட் வாங்கி முதல் காணிக்கை அனுப்ப ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் செய்து வருகிறோம். ஊழியத்திலே பத்தில் ஒரு பங்கை மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வந்திருக்கிறார். என் தந்தை மரித்த பிறகு ஆண்டவர் கூடுதலாக ஏழைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று சீஷா ஊழியத்தையும் கொடுத்தார். அதன் பிறகு 1.5 வருடங்களில் அத்தனை கடனையும் ஆண்டவர் நீக்கினார். இன்று வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் கடன் இல்லாமல் ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து 1 பைசாவும் நமக்கு தேவையில்லை, பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த கிரியைகளை நடப்பிப்பார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதா உன்னை மறப்பாரோ, நாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே, உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்டு உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசுவாசிக்கிறீங்களா? விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்டு உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி அவர் அரண்மனையாக்கிடுப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை
மறந்து போவாரோ என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை Amen. Hallelujah. Yes, Lord. இடிந்து போனதெல்லாம் இன்று முதல் உயிர் தெழட்டும். மத பிள்ளைகளை அரண்மனையாக சாமி, அரண்மனையாக சாமி, எங்கெங்கே சபை இருக்கிறதோ அத்தனையும் அரண்மனையாக மாறட்டும் அப்பா. மது ஜீவன் இறங்கட்டும், அவள் குடும்பம் அரண்மனையாக இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, கொடாக்கொடி நன்றி. ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள். மனுஷருக்கு உகந்தவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 11:20 கூறுகிறது, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவரை தேடுவதில் உத்தமம். ஆபிரகாம் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் தேடினான். எந்தெந்த ஊருக்கு போனானோ அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஆண்டவரை தேடினான். ஆதியாகமம் 12:7-8 படி ஆண்டவர் அவனோடு பேசி எந்த வழியே போக வேண்டும் என்று காட்டினார். அதே போல தான் நீங்களும் அவர் சொல்ல 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 அந்த பாதையிலே நடந்து வருகிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துகிறார். அதோடு கூட அவன் குடும்பமாக ஆண்டவரை சேவித்தான். ஆதியாகமம் 18:19 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்வான், என்ன தெரியுமா? அவனுடைய பிள்ளைகள் என்னுடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படி கட்டளையிடுவான். ஆபிரகாம் அவன் பிள்ளைகள் அவனுடைய வழிகளில், ஆண்டவருடைய வழிகளில் நடக்க கட்டளையிடுவான். அப்போ அவன் அப்படி செய்து அவன் பிள்ளைங்கள்லாம் என்னுடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனையும் நிறைவேற்றுவேன். ஆகவே உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஊழியத்திலே மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள். இன்றும் கூட என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை இன்னும் ஊழியத்துக்கு வரலையே, என் பிள்ளை இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றலையேன்னு கவலைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் அதை மாறச் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் என்று ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வாயில் இருக்கும் வார்த்தையும் உங்கள் மீது இருக்கும் ஆவியும் ஆண்டவர் இரட்டிப்பு மடங்காக வைப்பது உறுதி. தைரியமாக இருங்கள். குடும்பமாக அவரை சேவிக்கும்படி ஆண்டவர் செய்வார். எங்கள் குடும்பத்தில் அதுதான் விசேஷித்த காரியம். எங்கள் தாத்தா துரைசாமி என்று இருந்தார்கள். அவள் தான் எங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார்கள். அதன் பிறகுதான் எங்கள் குடும்பத்திலே கிறிஸ்தவம் வந்தது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? காலைல 6 பாய போட்டுட்டு காலமே தேவனை தேடுன்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா 6 எங்கள் பாட்டிமாவும் அழகாக பாடுவார்கள். அத்தனை சங்கீதத்தையும் மனப்பாடமாக சொல்லுவார்கள். 2 வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எங்கள் அப்பா ஒடியாருவாங்க, எங்கள் அம்மா ஒடியாருவாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், தலையில் நல்லா கொட்டு விழும். எங்கள் அம்மா குட்டி குட்டி என் தலையெல்லாம் மேடு பலமாகி போச்சு. நிரந்தரமாக எதுக்கு நான் ஜோகம் பண்ண வரணும், அதுக்கு தான் கொட்டுவாங்க. காலையில் மொணமொணன்ட்டு வந்து உட்கார்ந்துருப்போம். 6 சரியாக ஆண்டவரை தேடுவோம். 6:01 போனாலும் அவங்களுக்கு கோவம் வந்துடும், 6 சரியாக வரணும். அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம், இன்றும் அதை செய்து வருகிறோம். இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை சேவிக்கிறதற்கு ஒரே வழி
குடும்பமாக நாம் அவரை தேடுவது தான். அந்த ஜபத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் என் தந்தை மூலமாக வந்து தீர்க்க தரிசனமாக பேசுவார். அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை தான் ஊழியத்தில் செய்வோம், அதை தான் கருணியில் செய்வோம். எங்கள் அப்பா போன பிறகு அந்த கிருபை இறக்கமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆகவே நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் வந்து தேசத்திற்காக, கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக, ராஜாக்களுக்காக என்ன அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாருன்னு குடும்ப ஜபத்தில் தான் ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக உரைப்பார். ஆகவே குடும்ப ஜபம் அவ்வளவு விசேஷித்தது ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரு குடும்பம் இல்லை, நம்ம குடும்பம் தான் அவருக்கு குடும்பம். ஆகவே அந்த ஜபத்திலே ஆபிரகாமை போல நாம் இணையும் பொழுது கர்த்தர் வந்து பேசுகிறார். என் மூலமாக என் தாயோடு பேசுகிறார், என் மகனோடு பேசுகிறார், என் மனைவியோடு பேசுகிறார். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் உள்ளத்தில் இந்த பாரம் இருந்துச்சுப்பா, கரெக்டாக ஆண்டவர் இன்னைக்கு பேசினார். அவங்க பாரத்தை சொல்லவே மாட்டாங்க, ஆனால் தீர்க்க தரிசனம் மூலமாக நீங்கள் அவர்களை வழி நடத்தலாம். நீங்கள் ஒரு தகப்பனாக அவங்ககிட்ட பேசினா ஒருவேளை கோபம் வரும் அவங்களுக்கு, ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனமாக பேசுவார். அவர்கள் மறுரூபம் ஆவார்கள். நீங்கள் குடும்பமாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறீர்கள், இருக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அதோடு கூட உபவாசத்தோடு நாம் ஆண்டவரை தேடுகிறோம். 2 Corinthians 6:4-5 கூறுகிறது, எவ்விதத்திலேயும் எங்களை உபவாசத்தின் மூலம் தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். 2 Corinthians 6:3-5 ஐந்திலே உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை உபவாசத்தின் மூலமாக தேவ ஊழியராக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், தேவ ஊழியராக அங்கீகாரம் பெறுகிறோம். அதோடு கூட கடைசியாக நாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 12:1-5 ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ உன் வீட்டாரை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போ. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். நல்ல சந்தோஷமாக நீங்கள் இருக்கிற ஊரில் இருந்திருக்கலாம் நீங்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லி வேறு இடத்துக்கு போன்னு சொல்லி உங்களை அனுப்பியிருக்கலாம். நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்படுகிறீர்கள். பிஷப் மோகன்தாஸ் அவர்கள் எங்கே கஷ்டம் இருக்குதோ அங்கே போய் இறங்கிடுவார். எங்கே எப்போ போவார்னு தெரியாது. அவங்க வீட்லேயும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்பவும் சாப்பாடு இருக்கும், ஜனங்க வந்து சந்தோஷமாக சாப்பிடணும், பராமரிக்கப்பட வேணும்னு எப்பொழுதும் அவர்களை பராமரிக்கிறார். அதனால் எப்போ ஆண்டவர் எங்கே அனுப்புவார்னே தெரியாது. அப்படி தான் ஆபிரகாமுக்கு இருந்தான். உடனே கீழ்ப்படிந்தான். நானும் நிறைய முறை ஆண்டவர் பேசுவார், இந்த ஊருக்கு போகணும், ஆனால் எவ்வளோ செலவாகும், அங்கே பெர்மிஷன் கிடைக்கணும், போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கணும், இல்லைன்னா ஒரு எதிர்ப்பு வரும், ஒரு போராட்டம் நடக்கும் அங்கே. நான் சொல்லுவேன், எப்படி போகிறது சாமி? ஆண்டவர் சொல்லுவார், எல்லா போராட்டமும் இருக்கட்டும், எல்லா எதிர்ப்பும் இருக்கட்டும், எல்லா எதிர் சட்டமும் இருக்கட்டும், நான் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று சொல்லுவார். நான் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆனால் ஒவ்வொரு முறையும் போக முன்பதாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று புறப்படும் முன்னால் கரெக்டாக ஆண்டவர் சொல்லுவார். அந்த 6 பாயிண்ட்டை எழுதிட்டு நான் சொல்லுவேன், இப்போ பிளேன் ஏறுறேன், நேரடியாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும். சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, பீகாராக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேஷாக இருந்தாலும் சரி, கூட்டம் நடைபெறாது, இவ்வளோ போராட்டம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இப்போ பிளேன் ஏறுறேன், ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார், சீஃப் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு? எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நீங்கள் போய் கேளுங்க, கதவு திறக்கும். அப்படியே போய் கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த முதலமைச்சர், நான் அறியாத முதலமைச்சர், அவர் வீட்டில் என்னை வரவேற்பார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த உடன், அவருக்காக ஜெபித்த உடன், எந்த கட்சியாக இருந்தாலும் சார், ஜெபித்த உடன் அவரே போலீஸ் எஸ்கார்ட் எல்லாம் கொடுத்து, பெர்மிஷன் கொடுத்து, அன்று மாலை இயேசு அழைக்கிறார், கூட்டம் அங்கு நடைபெறும்படியாக வழியை திறப்பார். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். பிரதம மந்திரியை முதல் முறையாக நான் சந்தித்த பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, எப்படி உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருது?
எப்படி உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருது? நான் சொன்னேன் சார், கூட்டம் வர்றது என்னமித்தம் அல்ல, நான் ஒரு பாபா அல்ல, நான் ஏதோ அற்புத சக்தி கொண்டவன் அல்ல, எல்லாரும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். இயேசுதான் அவர்களுக்காக மனது உருகுகிறார், அவரை பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லி அவரை குறித்து நான் சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது வாசல்கள் திறக்கிறது, பொல்லாத பிசாசின் வாசல்கள் மூடப்படுகிறது, ராஜ்யங்கள் திறக்கிறது, தேசத்தை ஆளுகிறவர்களுடைய இருதயம் திறக்கிறது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும். ஆகவே தைரியமாக இருங்க. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும். ஆமென். இயேசுவே வழி, இயேசுவே வழி, இயேசுவே வழி. ஆகவேதான் அவருடைய சுவிசேஷத்தை நாம் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறோம். என்ன தடை வந்தாலும் சரி, அந்த தடைகளை திறப்பதற்கு ஒரே வழி இயேசு, 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 இயேசு. ஒரு நாளும் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் பயப்படவே போவதில்லை. We have the greatest key for the hearts of millions of people. இருதயம், ஜனங்களுடைய இருதயத்தை திறப்பதற்கு ஒரே சாவி, மகிமையின் சாவி, அது இயேசு என்னும் சாவி. அந்த சாயலை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 12:26, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். ஆகவே என் பிள்ளைகளே, நான் மகா சக்கராதிபதியாக சிலுவையிலே வெற்றி சிறந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன். நீ என்னோடு இருக்கிறாய், நீ என்னோடு இருக்கிறாய், நீ என்னோடு இருக்கிறாய். உனக்கு முன்பதாக சகல வாசல்களும் திறக்கும், சலக ஜனங்களுடைய இருதயங்களும் திறக்கும். இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆகவே தொடர்ந்து நாம் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை உத்தமமாக நிறைவேற்றுவோம். வாசல்கள் திறக்கும், இயேசு முன்னே செல்லுவார், கர்த்தர் நமக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை கொடுப்பார். இந்த சபைகள், ஒரு சபை உள்ளவர்கள் நிச்சயமாகவே 100 சபை உள்ளவர்களாக மாறும்படி கர்த்தர் செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன், 100 மடங்கு பலனை தருவேன். அதற்கான கிருபையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தர விரும்புகிறார். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம், முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், உமக்காகையாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பெலன் கொண்டு துதிப்பேன். என்னோடு வந்தவர் உண்டு, என்னை விட்டு போனோரும் உண்டு. என்னோடு வந்தவர் நடுவோரல்ல
நீச்சலையும் மாலை கண்டேன். Yes, Lord. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளி பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பெலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே, தரிசனம் தந்தவர் நீரே. நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும், நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும், நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பெலன் கொண்டு தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீரப்பா. ஏசப்பா, மது பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கும் அத்தனைக்கும் பதில் தாரும். ஏசப்பா, இன்று நீர் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் மது பிள்ளைகள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தும். ஏசப்பா, உறுதிப்படுத்தும். ஏசப்பா, உறுதிப்படுத்தும். ஏசப்பா, அவள் தலையை நிமிர பண்ணும் அப்பா, அவள் தலையை உயர்த்தும். ஏசப்பா, திரும்பி போகும் பொழுது சுவாமி 100 மடங்கு பெருக்கத்தை கட்டளை இடுமே சப்பா. அற்புதமாக உமது வல்லமை இப்பொழுது அவர்கள் மீது இறங்குவதாக. கனம் பெற்றவர்களாக ஊழியம் பண்ணட்டும் ஏசப்பா, பண்ணட்டும் அப்பா, பண்ணட்டும் அப்பா. பயத்தோடும் திகிலோடும் பற்றாக்குறையோடும் உழைத்த நாட்கள் போதுமே சப்பா. இன்று முதல் 1000 மடங்கு அவர்களை பெருக பண்ணுமே சப்பா. அவர்கள் பிரசங்கிக்கும் அதே வார்த்தை அவர்கள் வாயிலே வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படட்டுமே சப்பா. இன்று முதல் உறுதிப்படட்டும். விசேஷமாக அவர்கள் பிள்ளைகள் மீது முதல் ஆவியை ஊற்றுமே சப்பா. பிள்ளைகள் எல்லாரும் ராஜாவின் பிள்ளைகளாக படிக்கட்டும், ராஜாவின் பிள்ளைகளாக உயரட்டும், ஆனால் ராஜாவின் ஆவியினால் நிரம்பி இருக்கட்டும். ஏசப்பா, உமது மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் பிள்ளைகள் மீது. உமது வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. அவள் வீட்டை கட்டும் ஏசப்பா, மகிமைக்குரியதாக அவள் வீடு கட்டப்படட்டும் அப்பா, அது அரண்மனையாக மாறட்டும் ஏசப்பா. இது கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவருடைய வீடு என்று ஊராரே சொல்லும்படியா அது அரண்மனையாக இருக்கட்டும் ஏசப்பா. உயர்த்து சுவாமி, உயர்த்து மேசப்பா, உயர்த்து மேசப்பா. இப்பொழுதும் நோயோடு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு மேசப்பா. மற்றவர்கள் அவர்கள் ஜபத்தின் மூலம் குணமடையும்படி செய்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆனாலும் அவர்களுக்கு இருக்கும் இந்த நோயை இப்பொழுது நீர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் மேசப்பா. அவள் சரீரத்திலேயும் அது ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். விசேஷமாக அநேகருடைய தொண்டை அடைக்கப்பட்டிருக்கிறது, பொல்லாத பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தொண்டைகள் இப்பொழுது திறப்பதாக, திறப்பதாக
கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் மூச்சு விட முடியாமல் தவிப்பவர்கள் பலர், அலர்ஜி நோயினால் தவிப்பவர்கள் பலர், இப்பொழுது அவர்களை சுகமாக்குவதற்காக நன்றி, உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி இயேசுப்பா. இன்று முதல் அவர்கள் கிட்னி நார்மலாக இருக்கட்டும் அப்பா. எதையோ சாப்பிட்டுக் கொண்டு சில வேளைகளில் உபவாசம் உபவாசம் என்று இருந்து அவர்களுடைய அன்புனை சரீர உறுப்புகளை கெடுத்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரே அதை கட்ட போகிறீர் இயேசுப்பா. அவள் உறுப்புகளை கட்டி எழுப்பும் இயேசுப்பா, கட்டி எழுப்பும் அப்பா, சுகமாக்கும் இயேசுப்பா, இருதயத்தை சுகமாக்கும் இயேசுப்பா. இப்பொழுது முதல் ஜீவன் இறங்குவதாக. எல்லாரும் சுகம் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. காலிலே வேதனையோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். சைக்கிள்ல போனோம், நடந்து போனோம், ஆண்டவரே அவர்களை சுகமாக்க சுவாமி விடுதலை தாருமே சப்பா. சொந்த வாகனங்களை மத பிள்ளைகளுக்கு தாருமே சப்பா. தயவு செய்து தாரும், மத வல்லமை இறங்கட்டும் சப்பா. மகிமையான நாட்களை தாரும். நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி, நன்றி. எல்லார் முன்பதாகவும் கனம் பெற்றிருக்கட்டும், கனம் பெற்றிருக்கட்டும், கனம் பெற்றிருக்கட்டும். அத்தனை வரங்களும் இன்று முதல் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும் இயேசுப்பா. 9 வரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் 1000 மடங்கு பெருகட்டும். அவர் நடக்கும் பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் பிசாசுகள் கதறட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரி வந்திருக்கிறாள், கர்த்தருடைய ஊழியக்காரன் இங்கே ரோட்டிலே போய்கொண்டிருக்கிறார் என்று அந்த குடும்பம் இவர்கள் பின்பதாக ஓடி வரட்டும் இயேசுப்பா, ஓடி வரட்டும் இயேசுப்பா. இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி, நன்றி. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஒவ்வொருவர் வாயிலிருந்து வரும் வார்த்தையை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. தயவு செய்து தாரும் ஆண்டவரே. சபைக்கு ஜனங்களே வந்து இடத்தை கொடுக்கட்டும், ஜனங்களே வந்து கட்டி கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்கட்டும் அப்பா. இதை நீ செய்ய போவதற்காக நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. உமது கரம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும் அப்பா. ஏஐசிசிசி உம்மால் ஆரம்பிக்கப்பட்டது அப்பா, உம்மால் பெருக பண்ணப்பட்டது அப்பா. இதை தேசம் முழுவதிலும் கொண்டு சென்று அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இதை பெருகச் செய்ய தேவைகளை எல்லாம் சந்தியும் இயேசுப்பா. அதற்கு பிஷப் அவர்களுக்கு நல்ல சுகம், கூட உழைக்கும் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு நல்ல சுகம், அத்தனை பிஷப்மார்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகி இருக்கட்டும். இணையும் அத்தனை பேரும் செழிக்கட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் ஊழியத்திலும் நிலைத்திருப்பதாக. நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி. எங்களுக்காக ஜெபம் செய்யும் முதல் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.